நாம் வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் வேறு லெவலில் அட்டகாசமாக இருக்கக்கூடிய ரோபோட்ஸை பற்றி தாங்க நாம் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு எந்த ஒரு ரோபோட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதை நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நீங்கள் வந்து இந்த சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்குரிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துவீங்க. அப்போ தாங்க நான் வந்து எப்படி போட்டாலும் உங்களுக்கு வந்து டாட்டான நோட்டிஃபிகேஷன் வரும். பெல்லா பாட், இந்த ஒரு ரோபோட் வந்து வெறும் வெயிட்ரஸாக இருக்கக்கூடிய ஒரு ரோபோட்னு தாங்க சொல்கிறாங்க. இது வந்து மனுஷனுடைய செம அட்டகாசமாக இது வந்து சர்வ் பண்ணுறதெல்லாம் செமையாக பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை டெவலப் பண்ணுற ஒரு கம்பெனி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சைனாவில் இருக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி தாங்க இது வந்து டெவலப் பண்ணுறாங்க. இது வந்து என்ன பண்ணணும்னா ஃபுட்டை வந்து கேரி பண்ணிட்டு அவங்களுடைய டேபிளுக்கு வந்து அட்டகாசமாக இது போய் எடுத்துகிட்டு போய் வச்சுருன்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நாலு ட்ரே மாதிரி இருக்குமாங்க. அந்த ஒரு ட்ரேயில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேலேயே 10 கிலோ அளவுக்கு சாப்பாடு தாங்கக்கூடிய அளவுக்கு அதுக்கு வந்து டெண்டன்சி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு வச்ச மாதிரி அந்த மேலே வந்து ஸ்க்ரீன் இருக்குமாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுக்கு வந்துட்டு சர்வ் பண்ணுறதே செம பார்க்க நல்லா க்யூட்டாக இருக்குன்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து செமையாக வந்து அந்த டேபிளை வந்து ரெகக்னைஸ் பண்ணிட்டு எந்த ஒரு மிஸ்டேக்குமே இது வரைக்குமே பண்ணதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ பெரிய கூட்டமாக இருந்தாலையும் இது வந்து அப்படியே உள்ளது வந்துட்டு கரெக்டான டேபிளில் போய் இது வந்து சர்வ் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கோமர், இந்த ஒரு ரோபோட் வந்து வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே இது வந்து செம யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து நம்மளுடைய ஃபேமிலியில் ஒரு மெம்பராகவே மாறிடும்னு சொல்கிறாங்க. இது டெவலப் பண்ணதும் ஒரு சைனீஸ் கம்பெனியான ஜிஎல்ஐ டெக்னாலஜிஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தாங்க இது வந்து டெவலப் பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கை வச்ச மாதிரி இதை வந்து ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கை மாதிரி இதில் வந்து இருக்குமாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஒரு கேமராவும் இருக்கும், அப்படியே வந்து தூக்குற மாதிரி இதில் வந்து கிரிப்பும் அட்டாச் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேமராவும் இருக்குங்களாங்க. இது வந்து என்ன பண்ணால் நம்மளை வந்து ஃபோட்டோ எடுக்கிறது, வீடியோஸ் எடுக்கிறது, இந்த மாதிரி வந்து எடுத்துக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினச்சாலையும் இதில் வந்து ஷேர் ஆப்ஷன் நம்ம வந்து கொடுத்தா ஷேர் பண்ணிடுன்றாங்க. அப்படி இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தூரத்தில் யாராச்சும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோ இதே மாதிரி ஒரு ரோபோட்ஸோ இல்லை ஃபோன் வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம தேவைப்படும் போது நம்ம சொல்லிட்டா இது வந்து கனெக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து அவங்ககிட்ட ஜாலியாக பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்சர்ஸ் வந்து நம்மளோட ஃபேஸை வந்து கரெக்டாக ரெகக்னைஸ் பண்ணிட்டு நம்மளை பேரை சொல்லியே கூப்பிடுவாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நம்மள ஃபேமிலியில் ஒருத்தர் வந்து நம்மளை கூப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு இதோட அட்டாச்மெண்ட் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து என்ன பண்ணலான்னா நம்ம வந்து வீட்டிலேருந்து எங்கேயாச்சும் தூரமாக போயிட்டாவோ நம்ம வந்து அந்த ரோபோட் பின்னாடி என்ன நடக்குது இல்லை வீட்டில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்மளுடைய ஃபோன்லேருந்தே ஆப்ரேட் பண்ணி நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மை போ சார், இது வந்து செம கூலாக இருக்கக்கூடிய ஒரு ரோபோட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்டுன்னு தாங்க இதை வந்து சொல்கிறாங்க. இதை டெவலப் பண்ணதும் ஒரு சைனீஸ் கம்பெனி தாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரோபோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட உடம்பு சுற்றியுமே பார்த்தீங்கன்னா செம சென்சிட்டிவாக இருக்கக்கூடிய சென்சார்ஸ் வந்து இதில் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்களாம். அதனால் நம்ம வந்து இதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ நம்ம ஏதாச்சும் ஒரு மூவ்மெண்ட் கொடுத்தாவோ அதுக்கு தகுந்த மாதிரி இது வந்து ரெஸ்பாண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து அதோடைய வாழை பிடிச்சி எடுத்தால் அது வந்து முன்னாடி வர மாதிரி இல்லை பின்னாடி நம்மளை வந்து துரத்துற வர மாதிரி வருவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரோபோட்டில் வந்து செம ஸ்பெஷாலிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இதில் வந்து எம்பட் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்குன்னே சொல்லிட்டு ஒரு தனி பர்சனாலிட்டி வந்து இது வந்து தனியாகவே டெவலப் பண்ணிக்குவாங்க. அதாவது இது வந்து தனக்கு வந்து மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரோபோட் வந்து எதிர்பார்க்குவாங்க. நம்ம இதுக்கு வந்து ஏதாச்சும் இதை வந்து அவமதிக்கிற மாதிரி நம்ம பண்ணாவோ இது வந்து நம்மளால் கடிக்கு வர மாதிரி இருக்குமாங்க. அதுவும் பார்க்க நல்லா ஒரு க்யூட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மார்ஸ் கேட், நாம் வந்து நம்ம வீட்டில் ஒரு பொண்ணு குட்டி வளர்க்கலாம் அப்படின்னு நம்ம வந்து நினச்சிருப்போம். ஆனால் நம்மளுக்கு வந்து ஏதாச்சும் அதுக்காக அலர்ஜியாக இருக்கும், இல்லை நம்ம வீட்டில் யாருக்காச்சும் அதனால் அலர்ஜியாக இருக்கும். அதனால் நம்ம வீட்டில் வந்து பூனை குட்டி வந்து வளர்த்துறது தடைப்பட்டு நின்றுருக்கோம். அதுக்காக தாங்க இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சொல்யூஷனாக எலிஃபென்ட் ரோபோட்டிக்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி வந்து இந்த ஒரு மார்ஸ் கேட் அப்படின்றது வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும்னா ஒரிஜினல் பூனை வந்து எப்படி பண்ணுமோ அதே மாதிரி இது வந்து பண்ணுன்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து செம சென்சிட்டிவாக இருக்குன்றாங்க. அதாவது நம்ம வந்து ஒரிஜினல் பூனையை வந்து தொட்டால் எப்படி ரியாக்ட் பண்ணுமோ அது தகுந்த மாதிரி இதை வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இதில் வந்து எமோஷன்ஸும் இதை வந்து ஆட் பண்ணியிருக்காங்களாங்க. அதாவது அழுகுதுன்னு அழுகிற மாதிரி இல்லை சும்மா அந்த பூனைலாம் எப்படி கத்துமோ அந்த மாதிரி இதை வந்து கத்துவோம் அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளுக்கு தேவை மாதிரி இதில் வந்து நம்ம ப்ரோக்ராம் பண்ணிக்கலாமாங்க. அப்படியே வந்து என்ன பண்ணலாம்னா நம்மளுக்கு தேவை மாதிரி டிசைனும் இதை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட ஓனர் வந்து இதை வந்து எப்படி ட்ரீட் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இது வந்து ரெஸ்பாண்ட் ஆகும். அதே மாதிரி தாங்க ஃபியூச்சர்லையும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து சொல்கிறாங்க. மாக்ஸி, இந்த ஒரு ரோபோட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய குழந்தைங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட். அது மட்டும் இல்லாமல் இது வந்து நம்ம குழந்தைங்கள வளர்த்து அது வந்து படிக்கவும் வைக்கிறதுக்கு தூண்டுதலாக இருக்கும் அப்படின்றாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோபோட் வந்து நாம் வந்து ஒரு ப்ரோக்ராம் மாதிரி பண்ணிட்டால் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும்னா குழந்தைங்களுக்கு அட்வைஸ் தர்றது அந்த மாதிரி இது வந்து நல்ல ஒரு பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ரோபோட் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து ஒரு டாஸ்க் மாதிரி கொடுக்குமாங்க. அந்த டாஸ்க்னு எப்படின்னா சும்மா கதை புக்கு படிக்கிறது இல்லை ஏதாச்சும் ஒரு பொம்மை வரைகிறது அந்த மாதிரி அந்த குழந்தையுடைய க்ரியேட்டிவிட்டியை வளர்க்குற மாதிரி இந்த ஒரு ரோபோட் வந்து ஸ்டிமுலேட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரோபோட்டோட முக்கியமான ஒரு இது எது கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு
பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை வந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுடைய நல்ல ஒரு பழக்கத்தை வச்சுக்கிறதுக்காக இந்த ஒரு ரோபோட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்களாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரோபோட்ஸ் வச்சுருக்கிறவங்களை பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணலான்னா அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஃபோனை வச்சு இந்த ரோபோட் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம வந்து எந்த மாதிரி வந்து டென்டிஸ்ட்கிட்ட போகிறோம், அவங்க வந்து ஏன் அந்த டென்டிஸ்ட்டை பார்த்து பயப்படக்கூடாது, அந்த மாதிரி நிறைய ஒரு ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்குங்களாங்க இந்த ஒரு ரோபோட்ஸாக. ஜியோ இது வந்து ரொம்ப ஒரு சின்னஸாக இருக்கக்கூடிய ஒரு ரோபோட்னு சொல்கிறாங்க. இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோட மட்டும் இல்லாமல் அடல்ட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து டெக்னாலஜியை பற்றி இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து தூண்டிடுற மாதிரி இந்த ஒரு ரோபோட் இருக்குன்றாங்க. இது வந்து நம்ம யூஸ் பண்ணால் நம்ம வந்து கோடிங்குடைய பேசிக்ஸ் எல்லாம் நம்ம வந்து கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து என்ன பண்ணணும்னா நம்ம வந்து ஒரு லைட்டாக ஒரு கருப்பு கலர் மார்க்கர்லையும் எதுலேயும் வச்சு நம்ம வந்து கோடு போட்டால் அது வந்து இது ஃபாலோ பண்ணிட்டு போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து கலருக்கு தகுந்த மாதிரி இது வந்து ஸ்பீடாக போகிறதோ இல்லை ஸ்லோவாக போகிறதோ இல்லை ஸ்டாப் பண்ணுறது இல்லை வேறு ஏதாச்சும் வித்தியாசமாக ட்ரிக்ஸ் ஏதாச்சும் காமிக்கிறது அந்த மாதிரிலாம் இது வந்து பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நம்ம வந்து மார்க்கரோ இல்லை ஏதாச்சும் ஒரு ஸ்டிக்கரோ வச்சு நம்ம லைன் போட்டால் அது வந்து இதை ஆட்டோமேட்டிக்காக இதை வந்து ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலில் கூட இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. இது நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்மளுடைய லேர்னிங் ப்ராசஸ் வந்து இது வந்து அதிகமாக நம்மளுக்கு வந்து தூண்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு இடத்துல ஆய்வுக்கு எடுத்துகிட்டு போகும்போது டீச்சர்ஸ் வந்து 95% பேர் வந்து இது வந்து யூஸ் பண்ணலாம், இது வந்து லேர்னிங் ப்ராசஸ் வந்து தூண்டுற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட் நாம் வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்குற ஒரு கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு அமேசிங்காக இருக்கக்கூடிய ஒரு சின்னஸாக இருக்கக்கூடிய ஒரு ரோபோட்னு இது தாங்க சொல்லி ஆகணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதை நம்ம வந்து யூஸ் பண்ணால் நம்மளோட லைஃப் வந்து செமையாக இருக்கும் அப்படின்றாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பர்சனல் அசிஸ்டண்ட் மாதிரி இது வந்து ஆக்ட் ஆகும் அப்படின்றாங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா இது வந்து நம்மளை காலையில் வந்து எழுப்புறதுலேருந்து நாம் வந்து சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நியூஸ் எல்லாத்தையும் இது வந்து டிஸ்பிளே மாதிரி ப்ரொஜெக்டர் மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி இந்த வெதர் வந்து எப்படி இருக்கும், நம்ம வந்து வெளியே போகும்போது அம்பரில் ஏதாச்சும் எடுத்துன்னு போகணுமா, அந்த மாதிரி வரைக்கும் இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பர்சனல் அசிஸ்டண்ட்டாகவே இது வந்து ஆக்ட் ஆகும் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதை ஆஃபீஸ் கூட எடுத்துகிட்டு போய் நம்ம ஏதாச்சும் ப்ரெசன்டேஷன் ப்ரெசென்ட் பண்ணுறது அதுக்காக கூட இது வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே நம்மளுக்கு வந்து ஆஃபீஸ் எடுத்துன்னு போக பிடிக்கலன்னா நம்ம வந்து வீட்டில் விட்டுட்டு நம்ம வந்து வீட்டில் வந்து ஒரு செக்யூரிட்டி கேமரா மாதிரி நம்ம வந்து அடிக்கடி நம்ம வந்து ஆன் பண்ணி ஸ்மார்ட் ஃபோனோட இணைச்சி நம்ம வந்து இதை வாட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட லைஃப் வந்து செம்மவே கூலாகவே இது வந்து வச்சுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.